ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு பட்டர் மசாலா தாங்க செய்ய போகிறோம். மெயினாக பார்த்தோம்னா எல்லாருமே பன்னீரை வச்சு தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கோம். உண்மையாலுமே பன்னீரை விட உருளைக்கிழங்குலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டிட்டு அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து பட்டரும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஃபுல்லாமே பட்டரில் வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. நம்ம வதக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாமே ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆயிலை ஊற்றிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷம் ஒரு 3/4 பாகம் வந்து வேகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணோம்னா கட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து செய்கிறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 1 இன்ச் துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதையும் கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கோங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு, இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு போதும், நம்ம பின்னாடி வந்து பட்டர் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் 1 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியிலேயே அந்த மசாலாவோடைய இது இருக்கிறதுனால அதுலேயே தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பையும் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இது செய்யறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முந்திரி பருப்பை வந்து ஒரு 7-8 முந்திரியை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சாந்து மாதிரி கிடைக்கும். இப்போ ஊற வச்சதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம் ஒரு 5 நிமிஷம். இப்போ அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சா உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயும் அதுலேயே அப்படியே சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு போட்டவுடனே நம்மளுக்கு இந்த கெட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரை தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா ஓரத்தில். அந்த சமயத்தில் வந்து நறுக்கிய கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து வளரும் குழந்தைகளுக்கு மாவு சத்து அதிகரிக்க இந்த மாதிரி உருளைக்கிழங்குல வந்து செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக. இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.